மேகத்தை துரத்தினவன் பாகம் மூன்று ஆறு அன்பழகன் மறுபடி சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பும்போது அன்பழகன் மண்டைக்குள் சுற்றியது போல் சுற்றியது முதல் நாள் சமாச்சாரத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட எண்ணங்கள் மாணிக்கத்தின் பணம் திட்டத்தை கேட்டவுடன் அவனுக்கு ஏற்பட்டது பயம் மாணிக்கம் மெதுவாக திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியாக வெளியிட இது சாத்தியம் போல் இருக்கிறதே என்று தோன்றியது இருந்தும் அவ்வளவு பெரிய குற்றம் செய்ய அவனுக்கு தைரியமில்லை அவன் இதுவரை செய்த குற்றம் எல்லாம் பத்து பைசாவுக்கும் அஞ்சு பைசாவுக்கும் சொன்ன பொய்களே அன்பு அது ஒன்றுதானா நீ இதுவரை செய்த குற்றம் இல்லை இல்லை மற்றொன்று ஆனால் அது வேறு குற்றம் ஆனால் பேங்கில் திருடுவது அகப்பட்டால் எத்தனை வருஷம் ஏழு எட்டு நீ இப்போவே சொல்லாத யோசித்து நாளைக்கு மாலையில் சொல்லு நான் தீர்மானித்து விட்டேன் இப்பொழுதே தீர்மானித்து விட்டேன் நான் அதை செய்யப்போவதில்லை எனக்கு பணம் வேண்டும் தானே ஆனால் அஞ்சு லட்சத்தை என்ன என்றே தெரியாது நான் செய்ய மாட்டேன் எவ்வளோ சுலபமான காரியம் பாரு அன்பு ஒரு சோப்பை எடுத்துக்கா கொஞ்சம் அதை நினச்சி சாஃப்ட் பண்ணிக்கா ஒரு சோப்புக்கு ஒரு சாவி அதை அதில் அழுத்து பிரதிகளை எனக்கு கொடுத்துடு போதும் அப்புறம் தான் சொன்னேனே முடியாது 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 வீட்டுக்குள் நுழைந்ததும் சித்தப்பாவை பார்த்து திடுக்கிட்டான் அப்போது தான் இருந்து வந்திருக்கிறார் அவர் அவனை பார்க்கிற பார்வையிலேயே குற்றம் சாட்டுதல் இருக்கிறதா என்ன மாணிக்கத்துடன் பேசினதே குற்றமா சதியா நான் திரும்பி வந்துட்டாப்ல காலையில் விரைச்சிட்டு இருப்போனியே இரட்டினதும் திரும்பிட்டியா அத்தான் சும்மா இருங்க என்று அவர் பின் ரத்னாவின் குரல் கேட்டது நேற்று ரத்னா என்ன ரஃபா பேசினான் தெரியுமா சித்தப்பா இதை பாரு எனக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க நான் எனக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் பதினஞ்சு நாள் மாணிக்கத்தின் பதினஞ்சு நாள் அவனை அறியாமலே அவன் உள்மனத்தில் அந்த பதினைஞ்சு நாள் படிந்திருக்கிறது கடவுளே வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் ரத்னா இந்த குத்தை எடுத்து அந்த கேதரேஜ் பியூரோக்குள்ளே வச்சிருமா ரத்னா அந்த சாவி குத்தை கொள்ள அதை முதலில் பார்த்தான் தினம் தினம் சித்தப்பா அந்த கொத்தை எடுத்து வைப்பதை பார்த்திருக்கிறான் இன்று வித்தியாசமாக பார்க்கிறான் மொத்தம் ஆறு சாவி இருக்கிறது காதிரி சாவி எங்கே இருக்கிறது ரத்தான் சுகத்தில் ஆணியில் ரத்னா அந்த சாவி கொத்தை தூக்கி பிடித்தால் ஜல் என்றது கொடு ரத்னா நான் எடுத்து வைக்கிறேன் என்றான் தேட்ஸ் அ ஸ்பிரிட் அன்பு சமாதானம் ஆயிடுச்சுல தினம் தினம் அவன் தானே எடுத்து இருந்தான் கொடு சாவிய என்று அதை பிடுங்கி கொண்டான் காதிரி ஜலம் திறக்கும்போது சற்று தயங்கினான் வைக்கிற மாதிரி பாவனை செய்து வேண்டாம் விலாகு சைத்தானே விலகு சாவிக் பத்திரமாக வைத்து பூட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து சேர்ந்தான் அவன் கைகள் நடுங்கின பாத்ரூமிற்கு சென்று பச்சை தண்ணீரில் முகத்தை அடித்து கொண்டு துடைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று நெற்றியில் ஒரு விரல் தொட்டுக்கொண்டு கொண்டு அறைக்கு திரும்பி வந்து படித்தான் மனமென்னும் பெண்ணே வாழினி கேளாய் ஒன்றே பற்றி ஊசலாடுவாய் அடுத்ததை நோக்கி அடுத்து துலாவுவாய் விட்டு விடுவதென்பது விடாது போய் விழுவாய் தொட்டதை மீள மீளவும் தொழுவாய் என்ன பாரதி எனக்கு மனசு கலங்கி போதெல்லாம் படிப்பேன் புதிய காணில் புலன் இழந்துடுவாய் புதியது விரும்புவாய் புதியதை அஞ்சுவாய் இந்த பாரு பாரதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோ ஆறுலேருந்து அறுபதை போய் வரலாம் அக்கா நேற்றுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாம்பா நீதும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டியாமே எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ரத்னா பின்ன எதில் தான் எதில் சரி வரேன் ஆனால் கண்டிஷன் என்ன நான் தான் டிக்கெட் பணம் கொடுப்பேன் தாராளமா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் இன்றைக்கி எனக்கு வேலை கிடச்சிருக்கு உனக்கு எப்பவும் வேலை கிடைக்கும் எப்போவும் வேலை கிடைக்கும் ரத்னா எப்படி சொல்கிறீங்க அத்தனை பொண்ணுங்க இருந்தாங்க நீங்கள் ஒருத்தர் தான் முன்னே சொல்லிட்டே ரத்னா உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்ன மனசுக்குள்ளே வச்சுப்பீங்களா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லாட்ட என் மண்டை வெடிச்சிடும் சொல் வேண்டாம் அப்புறம் சொல்கிறேன் தனம் வந்தாள் எல்லாம் சமாதானமாகிடுச்சு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு அவனே டிக்கெட்டுக்கு போனான்னு கொடுத்து சினிமாவுக்கு போகிறான் ரஜினிகாந்தை அவனுக்கு பிடிக்கும் கதையில் நிறைய அழுகை இருந்தது தனம் விசித்து விசித்து அழுதாள் ஓரத்தில் தனம் அப்புறம் ரத்னா அப்புறம் அன்பழகன் என்று உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு முறை இடுப்பில் அவள் கை அவன் கைமேல் அகஸ்மத்தாக பட்டது பட்டவுடன் விலகாமல் சற்று நேரம் கழித்துதான் விலகியது அன்பழகனுக்கு படத்தில் கவனம் போய்விட்டது அவளை பக்கவாட்டில் பார்த்தான் திரை வெளிச்சம் அவள் கண்களில் வெளிச்சமாக பட தற்செயலான காரியம்தான் அது எத்தனை ஆர்வமாக சினிமா பார்த்து கொண்டிருக்கிறாள் இயல்பாகத்தான் கைப்பட்டிருக்கிறது மெதுவாக மிகவும் திட்டமிட்டு அவன் கையை அவள் மார்பின் ஓரத்தில் பட வைத்தான் தொட்டான் சட்டென்று சினிமா பார்ப்பதை நிறுத்தி அவனை பார்த்தாள் அவன் அசட்டுத்தனமாக சிரித்தான் மெல்ல அவன் காதருகில் வந்து அன்பு இன்னொரு முறை அந்த மாதிரி செய்யாது ப்ளீஸ் என்றாள் திடீரென்று குண்டடிப்பட்டு விழுந்த பறவையைப் போல உணர்ந்தான் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது மணி ஒன்றை சித்தியும் ரத்னாவும் கூடத்தில் படுத்துக்கொண்டு உடனே தூங்கி விட்டார்கள் பாத்ரூம் போவதற்கு காதிர கடந்து செல்ல வேண்டும் சுவர்கடிகாரம் மட்டும் டிக் டிக் என்று ஒழித்து ஆணியில் ஆணையில் தொங்கிய சாவியை பார்த்தான் எவ்வளவு சுலபம் ஒன்பது லட்சம் இந்த சாவியை எடுக்க வேண்டியது ஓசைப்படாமல் காத்திர ஜலம் மாதிரி திறக்க வேண்டியது அதிலிருந்து கொத்து சாவியை எடுத்து ஒரு பிரதி மிக சுலபம் இருமல் சத்தம் கேட்டது பாத்ரூமை நோக்கி அடந்தான் எனக்கு ஒரு நாளும் அந்த தைரியம் வராது நான் ஜென்மம் பூரா இந்த வீட்டில் சேவகம் பண்ணிக்கிட்டு கிடக்க போகிறேன் வீட்டை விட்டு வெளியே போக தைரியம் இல்லை ஒம்பது லட்சம் திருடுவதா என் போன்ற தொடை நடுங்கியா இருந்தும் இருந்தும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மூர்க்கத்தனம் காட்டினால் என்ன மாணிக்கம் திருடுறது பாவம் இல்லையா ஒம்பது லட்சம் நஷ்டப்பட்டு மாட்டார்களா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் தேதி சம்பளம் கிடைக்கலனா எவ்வளோ குடும்பங்கள் தவிர்க்க போகுது மாணிக்கம் தலையில் எடுத்துக்கொண்டேன் ஐயோ நாம் திருட போகிறது ஃபேக்ட்ரி இல்லை கண்ணு பேங்க்கில் ஞாயிற்றுக்கிழமை விடியர் காலையில் அப்போ நஷ்டப்போட போகிறது யார் பேங்க் தான் பேங்க் தானே அதில் பணம் போட்டவங்களா அவங்களும் இல்லை பேங்க்கு இந்த பாரு இந்த ஒம்பது லட்சம் ஒரு தூசு பெருவான் நம்ம பேங்க்குக்கு ஜனங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கி இந்த நிதியை அந்த நிதினு ஏமாற்றி அவங்கள டிப்பாசிட் பண்ண வச்சு இருக்கிற சினிமாக்காரங்களெலாம் ஓவர் டிராஃப்ட் கொடுத்து சொன்னால் புரியாது உனக்கு உனக்கு இதில் நிதி பிரச்சனையை நேர்மையாக எதுவும் கிடையாது சாமர்த்தியம் அவ்வளோதான் நாம் சாமர்த்தியமா அந்த பேங்க்குக்காக இருக்கிற சாமர்த்தியமா அவ்வளோதான் போலீஸு போலீஸுக்கு இது இதில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்தால் நீ எங்கேயும் போக போகிறதில்ல திருடன் திருடிட்டு எங்கே போவான் ஓடி போவான் மாநிலத்துக்கு வேறு தேசத்துக்கு அப்படி இல்லையே ஊரை விட்டு பேட்டையை விட்டு விறக போகிறது இல்லையே எப்படி சந்தேகம் வரும் என்னை யாராவது பார்த்தா திருடன்னு சொல்லுவாங்களா நாம் திருடுறத ஒரு ஆள் பார்க்க போகிறது இல்லை அப்படியே சொல்லையை எடுத்துக்க போகிறோம் முதல்ல எனக்கு அந்த வால்ட் வால்ட்டை பற்றி விவரங்கள் மட்டும் கொண்டு வந்துவிடு அப்புறம் சோப்பு கண்ணு இருட்டில் பெருசாக விழித்து கொண்டு அத்தனை மாசை போட்டான் வேண்டாம் நாளை மாலை வரை சமயம் இருக்கிறதே இதை தீர்மானிக்க என்ன முடியாது அவ்வளவுதான் சொல்லிவிட வேண்டிதான் இல்லை யோசித்து பார்க்கலாம் முதலில் தூங்கலாம் ரத்னா மெலிதாக ஆனால் அழுத்தமாக இன்னொரு முறை அந்த மாதிரி செய்யாதே என்று சொன்னது நினைவுக்கு வந்தது இன்னிடம் என்னிடம் மட்டும் அஞ்சு லட்சம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாளா கையை எடுத்து மார்பில் வைத்து கொண்டிருப்பாள் அன்பழகன் என்ன பெயர் இது அதிர்ஷ்டம் கெட்ட பெயர் வாழ்க்கையில் அன்பும் இல்லாமல் அழகும் இல்லாமல் என்கிறவனுக்கு அன்பழகன் பெயரை மாற்றி அசோக்குமார்னு என்று வைத்துக் வேண்டும் அசோக் ஓ மை டியர் அசோக் ரத்னா ஓ மை டியர் ரத்னா இதை பார்த்தியா மை காட் நிஜமாகவே ரத்னம் ரத்னாவுக்கு ரத்னம் விடுங்க யாராவது பார்த்துடுவாங்க அவள் மார்பின் சட்டை பித்தான்களை ஒவ்வொன்றாக கழற்றி அவள் உள்ளாடைகளை விலக்கி விலக்கி இங்கே தன் முகத்தை மெத்தென்று பதித்தான் நிமிர்ந்தான் ரத்னா ரத்னா நான் ரத்னா இல்லை என்றது அந்த பரிச்சயமான குரல் மற்றொரு முகம் மற்றொரு மார்பு திடுக்கிட்டு விழித்தான் ஒன்பது லட்சம் கிடைத்தால் இமயத்தின் மடியில் கங்கை நதியில் மாசுபோக குளித்து விட வேண்டும் காலை எழுந்தபோது அன்பழகன் பரிபூரணமாக தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டான் காஃபி போட்டான் வெந்நீர் அடுப்பு பற்ற வைத்தான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி வந்தான் அவனிடம் எந்த விதமான சலனமும் இல்லை சித்தப்பா அவனை பார்த்து என்னது திசையா என்றார் என்ன சித்தப்பா என்றான் நீ வீட்டை விட்டு போகிறதா இல்லையா இல்லைங்க சித்தப்பா புத்தி வந்துருச்சா என்றார் ஆமாம் என்றான் புத்தியில் தீர்மானம் வைராக்கியம் வந்துவிட்டது அன்புள்ள சித்தப்பா நான் தீர்மானித்து விட்டேன் மெல்ல உங்களிடமிருந்து விவரங்களை பெற வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடன் விரா விரோதித்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை இன்னும் பதினைந்து நாட்களுக்கு உங்கள் சிநேகிதம் எனக்கு வேண்டும் அவசியம் வேண்டும் சித்தப்பா ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு மத்தியானம் நான் உங்கள் பேங்குக்கு வரட்டுமா எதுக்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சில விவரங்கள்லாம் கேட்டுட்டு வர சொன்னார் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறான் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உன் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வா நான் மட்டும் முதல்ல வரேன் சித்தப்பா இன்னும் கூட அவன் தீர்மானிக்கவில்லை இப்போது கூட நினைத்தால் எல்லாவற்றையும் ரத்து செய்து விட்டு மாணிக்கத்துக்கு டாட்டா சொல்லிடலாம் இருந்து மாணிக்கம் சொல்லி கொடுக்குறதே கொடுத்தவாறு இப்போதிலிருந்து நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் முதல்ல என்ன செய்கிற உங்கள் சித்தப்பா கூட சமாதானமாயிரு அப்புறம் உங்கள் பேங்க்குக்கு ஒரு தடவை வர்றேன்னு சித்தப்பா கிட்ட சொல்லு எதுக்கடான்னு கேட்பார் தயங்காமல் யோசிக்காமல் என் நண்பர் ஒருத்தர் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போ நம்பர் அதுக்காக சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லு என்ன ஆம் செயல்படுத்த துவங்கிவிட்டான் ஏழு வங்கி அடையாற்று பாலம் தாண்டின பின் இரண்டு மூன்று மைல் சென்று பஸ்ஸிலிருந்து இறங்கி அங்கிருந்து மேலும் ஒரு மைல் நடந்து அங்கே புதிதாக துவங்கிய தொழிற்பேட்டையின் விளிம்பில் இருந்தது பேங்க் சின்ன கச்சிதமான அரைவட்ட வடிவ கட்டிடம் எல்லாமே புதிதாக இருந்தது கான்கிரீட் புதிது ரோடு புதிது சைக்கிள் ஸ்டாண்ட் மலர் தொட்டிகள் சுண்ணாம்பு எல்லாம் நவீனமாகத்தான் கட்டப்பட்டிருந்தது கண்ணாடி கதவுகள் ஏராளம் வாசலில் ஒருவன் கரும்பச்சை நிறத்தில் சட்டை அணிந்து ஒரு துப்பாக்கி வைத்திருந்தான் அவனை பார்த்தால் பயப்படும்படியாக இல்லை ஒல்லியாக இருந்தான் உள்ள இடது கோடியில் டெலர் என்று எழுதிய ஒரு கூண்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்களுக்கு ஒரு கவுண்டர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் வலது பக்கத்து ஓரத்தில் ஏஎஸ் விநாயகம் மேனேஜர் என்று போர்டு அறைக்குள் விநாயகம் உட்கார்ந்திருந்தார் நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான அறை இரண்டு மூன்று நெட்டையான கவுத்ரேஜ் பீரோக்கள் இருந்தன அந்த பக்கம் புத்தகாலம் மாறி சுவரில் ஒரு இரும்பு பெட்டி புதைக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு மூன்று சாவித்வாரங்கள் இருப்பதை பார்த்தான் அறைவாசலில் ஒரு சிவப்பு பல்பு இருப்பதை பார்த்தான் அவன் சென்றபோது சித்தப்பா டெலிஃபோனில் பேசி கொண்டிருந்தான் உங்களுக்கு இல்லாதையா எப்போ வேணுங்கன்னா வாங்க என்றார் அன்பழகனை கண்ணால் உட்கார சொன்னார் உட்கார்ந்தான் பின்புறம் ஜன்னலுக்கு வெளியே கடல் தெரிந்தது சுவரில் பேங்கின் ஸ்தாபகர் ஆர் கிருஷ்ணசுவாமி முதலியாரின் ஃபோட்டோ தோற்றம் மறைவு சுவரில் கண்ணாடிப்பட்டிக்குள் அணி அடித்து சாவி 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 வெளிப்புறத்தில் ஒரு பெண் டைப் அடித்து கொண்டிருந்தால் வச்சிடுங்களா என்று டெலிஃபோனை வைத்துட்டு சொல்லு கோபாலாம் தீர்ந்து போச்சுல என்றார் சித்தப்பா ம் என்றான் நகத்தை பார்த்துக்கொண்டேன் என்னவா கேட்கணும் நீ அதான் சித்தப்பா என் நண்பன் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணுங்கண்ணா சரி அதுக்கு என்ன சொன்னான் மாணிக்கம் கடன் கடன் உதவி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு வர சொன்னான் கேம்பஸில் யூனிட் இருக்குதா அவருக்கு என்ன கேட்குறார் தெரியாது சித்தப்பா இந்த கேம்பஸில் யூனிட் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லு அதுக்காக தானே நாங்கள் இங்கே கொண்டு வந்து பொட்டல் காட்டில் பேங்க் வச்சுருக்கோம் புரியுதா இதை போய் சொல்லு உன் நண்பன்கிட்ட யார் உன் நண்பன் பேரென்ன மா மாதவன் இந்த பாரு இந்த புஸ்தகத்தில் எல்லாம் அச்சடித்து வச்சுருக்கோம் இதை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவரே என்ன வந்து பார்க்கலாம்னு சொல்ல சரி சித்தப்பா அன்பழகன் இயல்பாக சுற்று முற்றும் பார்த்தான் அப்பா எவ்வளோ பெரிய இரும்பு பெட்டி என்றான் இதில் தான் எல்லா பணமும் இருக்குது அதுன்னு சித்தப்பா சிவப்பு விளக்கு அது வந்து சாயங்காலம் பூட்டிக்கிட்டு வர்றான்ல எல்லாத்தையும் அப்போ அதுக்கு உண்டான சுவிட்சையும் போட்டுட்டு வந்துடுறது யாராவது இந்த இரும்பு பெட்டி கதவை திறந்தால் சிவப்பு விளக்கு எரியும் பெருசாக மணி அடிக்கும் பக்கத்தில் போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குது அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அங்கேயும் சத்தம் போடும் கூட்டமே இல்லையே சின்ன பேங்க் தானே அதுக்கு இவ்வளோ பந்தோபஸ்தா கேஷ் ஜாஸ்தி பொருளுதில்ல பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரிங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட தான் கணக்கு வச்சுருக்காங்க சம்பளம் பணமாகவே மாதக்கடைசியில் மொத்தம் பன்னெண்டரை பதிமூணு லட்சம் வரைக்கும் பொருளுது அதுக்காக தான் இவ்வளோ கான்க்ரீட்டு இவ்வளோ இரும்பு இரும்புப்பட்டி இவ்வளோ பந்தோபஸ்து கரண்ட் போச்சுன்னு என்ன ஆகும் அதுக்கு தனியாக பேட்ரி இருக்குது எல்லாம் பத்திரமாக தான் வச்சுருக்கோம் கண்ணாடி அணிந்த ஒருவர் சிவப்பு சிவப்பாக நிறைய லெட்ஜர்களுடன் வந்து சார் சாவி என்றார் சித்தப்பாவிடம் வந்து சாவி குத்தை வாங்கி அந்த இரும்பு பெட்டியை திறந்தார் இப்போ மணி அடிக்கலையே என்றான் அலாரம் பைபாஸ் பண்ணி வச்சுருக்கேன் சாயங்காலம் தான் அதை ஆன் பண்ணுவோம் நீ உன் ஃப்ரெண்டை எதுவும் கூப்பிட்டு வா அண்ணா அன்பழகன் கிளம்பும்போது சமாதான கொடி காட்டினான் சித்தப்பா நான் ஏதாவது நேற்ற தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க உங்கள் கூட இருக்கிறதுல தான் எனக்கு வாழ்வு பரவாயில்ல நான் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறது ஆஃப்டர் ஆல் நாம் உறவுக்காரங்க இல்லையா போய்ட்டு அவசியம் அவசியம்தான் அவருக்கு இந்த பதினைந்து தினங்களில் சந்தேகம் எதுவும் ஏற்படக்கூடாது இன்றைக்கு நான் கேட்டது கூட சந்தேகமா அதிகமோ சந்தேகம் ஏற்படுமோ என்னையா அப்பாவி அன்பழகனையா யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் மாணிக்கத்தின் திட்டத்தின் எளிய சிக்கலில்லாத தன்மை அவனை கவர்ந்தது ஆனால் அவன் தான் இன்னும் தீர்மானிக்கவில்லையே எந்த கணமும் அவன் வாபஸ் வீட்டுக்கு திரும்பவில்லை லஸ்மனைக்கு சென்றான் ராஜசேகரன் பூட்டியிருந்தான் காமதேனில் ஒரு தமிழ் படத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான் தூங்கி போனான் எட்டு திட்டம் சபாஷ் அப்போ நீ ஒத்துக்கிற இல்லை மாணிக்கம் இன்னும் இல்லை மறுபடி பாயமா இதை பாரு அன்பு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு சான்ஸ் தான் வரும் ஒரு கல்யாணம் ஒரு திருட்டு நீங்கள் இந்த இரும்பு பொட்டியை பார்க்கணும் நாம் என்ன இரும்பு பெட்டியை வெட்டி வெடி வச்சா திறக்க போகிறோம் அதுக்குண்டான சாவியை போட்டு பூ கணக்கால் திறக்க போகிறோம் கதவை திறந்த உடனே போலீஸ் அவுட் போஸ்ட்டில் மணி அடிக்கும் அதில் தான் தம்பி சிக்கல் நீ எப்படியாவது இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வரணும் அந்த பைபாஸ் சொல்கிறாரு பாரு உங்கள் சித்தப்பா அதுக்கு உண்டான சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு எப்படியாவது நீ விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் சந்தேகப்படுவார் இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் மேலும் சந்தேகப்படுறதுக்கு நாம் எந்த ஆதாரமும் வைக்க போகிறதில்ல நீ ஊரை விட்டு ஓட போறியா இல்லை இல்லை இங்கே தான் இருக்க போகிற உன்னை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க மாணிக்கம் சாவிக்கு பிரதி எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பத்து நாளில் செய்தாகணும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவிட்டால் முதற் தேதி திங்கட்கிழமை அடுத்த ஏப்ரல் தான் வர்றது நீ பிரதி மட்டும் சோப்பில் எடுத்துக்கிட்டு வந்துடு நான் பாக்கி பார்த்துக்குறேன் ஒன்று செய்யலாமே சனிக்கிழமை ராத்திரி நான் சாவிக்கு எடுத்துகிட்டே வந்துடுறேனே வீட்ல இருந்து சாவி கொத்து காணாமல் போயிடுச்சுன்னா முதல்ல வீட்டில் உள்ளவங்கள தான் சந்தேகப்படுவாங்க இதை பாரு பண்பு நான் ரொம்ப வருஷமாக யோசித்து வச்சுருந்த பிளான் இது முதல்ல பேங்க் ஒதுக்குப்புறமாக அதிக பத்திரம் பத்திரமில்லாதான் இருக்கணும் அடுத்தது பணம் குறைஞ்ச பத்து லட்சமாவது பொருளணும் இவ்வளோ முயற்சிக்கு உண்டான பலன் வேண்டாமா அப்புறம் உடைக்கிறது வெடி வைக்கிறது எதுவும் கூடாது சாவி போட்டு திறக்கணும் அவசரமே கூடாது சனிக்கிழமை ராத்திரி பூரா இருக்குது ஏதும் தப்பிதமாக நடந்து போச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு போனஸ்ஸு ஓடி போகிற சமாச்சாரம் கிடையாது ஊருக்குள்ளே இருக்க போகிற நீ அந்த வாட்ச்மேன் அவன் என்ன பார்த்துருக்கானே மணிக்கம் அதை நான் கவனிச்சுக்கிறேன் என்ன செய்வீங்க கொலைகலைன்னு நான் வரல சேச்சே அதெல்லாம் அனாவசியம் ரத்தமும் கிடையாது அவசியமாக இருந்தா ரத்தம் சிந்தி தான் ஆகணும் ரொம்ப அவசியம்னா என்னை விட்டுடுங்க எனக்கு ஒரு தளி துளி ரத்தம் கூட ஆகாது இப்போ யார் சொன்னாங்க ரத்தம் சிந்தை போகிறேன்னு வாட்ச்மேனை பற்றி நீ கவலைப்படாத நான் கவனிச்சுக்கிறேன் வாட்ச்மேன் சங்கதி எனக்கு என்னமோ கொன்று கின்னு வச்சுருவீங்களோன்னுட்டு அடாடா அதெல்லாம் தேவையில்ல கண்ணு நீ உன் உன் பங்குக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு போதும் சின்ன சின்னதாக சோப்பு கட்டியில் அந்த சாவிகளுடைய பிரதி அதுதான் நீ செய்ய வேண்டியது அப்புறம் அந்த அலாரத்தை வாடைக்கிறதுக்கு ச ஸ்விட்ச் எங்கேன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது சரியா பார்க்கலாங்க பார்க்கலான்னு சொல்லாத செய்கிறேன் என்ன சொல்ல செய்கிறேங்க என்றான் தயங்கத்துடன் இன்னும் அவனுக்கு பயமாகத்தானே இருந்தது அந்த வாட்ச்மேன் என்ன செய்ய போகிறான் என்று பயமாகத்தான் இருந்தது கொலை செய்யத்தான் போகிறான் என்னிடம் சொல்ல மறுக்கிறான் கொலை பெரிய குற்றம் வேண்டாம் இதில் ஆரம்பித்ததே தப்பு ராப்பகலாக பேங்கில் காவல்காரன் இருக்கிறான் அவனை என்ன செய்வது என்று இன்னும் தீர்மானிக்க போது திட்டம் குறையுள்ளது மாணிக்க என்னை விட்டுடுங்க நான் வரல உங்களோட சகவாசம் இதோடு சரி எனக்கு இவ்வளோ ஆசை வேண்டாம் அவ்வளோ பணமும் வேண்டாம் உண்மையை சொன்னால் எனக்கு பயமாக இருக்குதுங்க சாதாரண திருட்டுல தான் ஆரம்பிக்கும் எதிர்பாராத தடங்கள் நேரும் கொலைகளுக்கு கூட கொண்டு போய் போய்விடும் வேண்டாங்க என்னதான் வேண்டாமா என்றான் மாணிக்கம் விட்டுடுங்க என்ன மாணிக்கம் மிகவும் கோபம் கொள்வான் என்றுதான் எதிர்பார்த்தான் பதிலுக்கு அவன் வசீகரமாக சிரித்தான் இந்த பார் அன்பு உங்ககிட்ட திட்டத்தையும் நான் சொல்லலை சமயம் வரும்போது சொல்லலாம்ட்டு தான் இருந்தேன் இதுதான் சமயம் போல் இருக்கு உட்காரு இன்னொரு காப்பி சாப்பிட்றியா வேண்டாங்க வாட்ச்மேன் விவகாரம் தானே உனக்கு ஒருத்தது இந்த பார் என்று தன் பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து காட்டினான் இங்கிலீஷில் எழுதியிருந்தது யுனைடெட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ற தலைப்பில் எழுதியிருந்தது அடே எங்கள் சித்தப்பா பேங்க்கு அதுக்கு தான் அதுக்கு கீழே பாரு அடையாக இருக்கல ஆர்வத்துடன் தட்டு தடுமாறி படித்தான் புரிந்தது நிமிர்ந்தான் மாணிக்கம் புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான் இப்போ என்ன சொல்ல மாணிக்கம் நீங்கள் ஆள் பெரிய ஆள் ரொம்ப பெரிய ஆள் ரொம்ப முடியலைங்க முதல்ல இந்த வேலை கிடைக்க போகிறதுன்னு தான் நான் தின் திட்டத்தையே செயல்படுத்த ஆரம்பித்தேன் எவ்வளோ லஞ்சம் கொடுத்து பெரிய மனுஷங்கிட்ட சர்டிஃபிக்கிட்டு அன்பழகன் மறுபடியும் அந்த கடிதத்தை படித்தான் உங்கள் தேதியிட்ட விண்ணப்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் பேங்கில் தற்காலிகமாக இரவு பகல் பேரா காவல் வேலை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்கான தினக்கூலி அட்டே ரொம்ப தீவிரமாக யோசித்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி தான் ஆர்டர் வந்தது இருபதாம் தேதியிலிருந்து வேலை இருக்கேன் ஆனால் ஆனால் இந்த வாட்ச்மேன் வேலைக்கு பேங்க்குக்கு உள்ளே விட மாட்டாங்களாம் ஆறு மணி வாட்ச்மேன் எல்லாம் லைட்டையும் போட்டுக்கிட்டு போயிடுவானா நான் வெளியில் ராப்பூராக ரவுண்ட் சுற்றிகிட்டு இருக்கணுமா வாசல் ஒரு கூண்டில் ஒரு மணிக்கு ஒரு தடவை பஞ்சிங் கிளாக்கு பஞ்ச் அடிக்கணுமா அப்போ அன்றைக்கி ராத்திரி நீங்கள் தான் வாட்ச்மேனா ஆமாம் சனிக்கிழமை ஆறு மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் சாவி போட்டு திறந்து நிதானமாக அத்தனை பணத்தையும் எடுத்துடலாம் நீ நடந்து கூட போகலாம் வேணும்னா என்ன வாட்ச்மேனை என்ன வாட்ச்மேனை கட்டி போட்டுடு